வார்டு நம்பர் 65 வார்டு நம்பர் 65 உடைய முன்னாள் மாமண்ட உறுப்பினர் ஜெயக்குமார் அவருடைய ஏற்பாட்டில் நம்முடைய மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்துடைய செயலாளர் எஸ் டி ஜெயபாலாவுடைய முன்னிலையில் இன்றைக்கி நிவாரணப் பொருட்கள் இந்த கொரோனா நிவாரணப் பொருட்கள் இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு 1000 பேருக்கு வழங்கப்படுகிறது. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடைய திருவுருவ சிலை அருகாமையில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறோம். இதுக்கு முன்னால் 52வது வார்டில் அரியநாச்சி அவர்கள் வார்டு செயலர் அரியநாச்சி தலைமையில் ஒரு 1000 பேருக்கு இதே மாதிரி அரிசி சமையல் தொகுப்புகளை வழங்கிட்டு வந்திருக்கிறோம். அடுத்து 54வது வார்டு 66 ஜீவா வார்டுக்கு போகிறோம். ஜீவா தலைமையில் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அங்கே போகிறோம். அம்மா அருளாசியோடு இந்த நிகழ்வுகள் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், துணை முதலமைச்சர் ஆணைக்கிணங்க நிவாரணப் பொருட்களை தொடர்ந்து மாநகரில் அனைத்து தொகுதிகளிலும் இன்றைக்கி வழங்கியிருக்கோம். காலையில் வந்து அனைத்து வார்டுகளையும் வழங்கியிருக்கிறோம், 4 தொகுதிகளையும் கொடுத்துருக்கோம். இப்போ காலையில் தலைமைக் கழகத்தில் மாவட்ட அலுவலகத்தில் நம்முடைய 12வது வார்டுக்கான நிவாரணப் பொருட்களை 5 வாகனங்களில் ஏற்றி வைத்திருக்கிறோம். பொது ஊரடங்கு முடியக்கூடிய நிலையில் கால நீட்டிப்பு பொதுவாங்க மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஊரடங்கு அந்த ஊரடங்கை பொறுத்தளவுக்கு மருத்துவ குழுவனுடைய ஆலோசனையை பார்த்து மத்திய அரசு கொடுக்கின்ற ஆலோசனையின் அடிப்படையில் தான் மக்களை தனித்திருக்கணும், விழித்திருக்கணும், வீட்டில் இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆக அரசானது இன்றைக்கு சும்மா இல்லை, ஏழை எளிய மக்களுக்கு இந்த அன்றாடைய கஷ்டப்படுறவங்க வேலை பார்க்குறவங்க கஷ்டப்படுவாங்கன்றக்காக அரசாங்கம் கொடுக்குற நிவாரணப் பொருட்களை நான் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அத்தனை பொருட்களும் இன்றைக்கி பாம் ஆயில், சீனி, பருப்பு உள்பட, அரிசி உள்பட அனைத்துமே விலை இல்லாமல் கொடுக்கப்படுகிறது. நாளைய தினம் நாளை முதல் நம்முடைய டோக்கன் அடுத்த மாதம் ஜூன் மாதத்துக்கான விலையில்லா பொருட்கள் பெறுவதற்கான டோக்கன் நாளையிலிருந்து பொதுவணிய கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம். ஆமாம், முதல் 6 மாதங்களுக்கான தீர்ப்பு செலுத்த வேண்டியதில்லை, அதற்கு பிறகு தீர்ப்பு செலுத்தலாம். எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக மகளிர் குழுவுக்கும் வாங்கி செல்கிற சிறு விவசாய வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் பயனடையக்கூடியது. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது பற்றியெல்லாம் பேசல, எங்களுடைய என்ன நிறைவேற்றிருக்கார் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த அந்த நேரத்தில் மதுரை மாநகர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் கழகத்தினருடைய எண்ணங்களை இன்றைக்கு பிரதிபலிக்கின்ற வகையில் அம்மா வாழ்ந்த அந்த இல்லத்தை கோயிலாக மாற்றி நினைவிடமாக மாற்றி கொடுத்ததுக்கு மாண்பு முதலமைச்சருக்கும் அம்மாவுடைய அரசுக்கும் துணை முதலமைச்சருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதெல்லாம் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்க பற்றி நான் பேச விரும்பல. எங்களுக்கு அந்த இதை பொறுத்தளவுக்கு அம்மாவுடைய இல்லத்தை நினைவிடமாக மாற்றி கொடுத்த மாண்பு முதலமைச்சருக்கு ஏற்கனவே நன்றி சொல்லிவிட்டேன். உங்கள் மூலமாக நீங்கள் ஊடக மக்களின் தமிழகத்தில் இருக்க 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உணர்வுகளை பிரதிபலித்த மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாரவுக்கும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் கழகத்தின் முன்னோடிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து முதல்வர் அலுவலகம் அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அனைத்து பொது விநியோக கடைகளிலும் போதுமான அளவுக்கு அவர்களுக்கான தேவையான உணவுகள் அங்கே இருக்கிறது. இப்ப சில ஊடக பெருமக்கள் கேட்கறீங்க, சில இடங்களில் கோதுமை கிடைக்கல வைக்கலன்னு, அப்படியெல்லாம் கிடையாது. திடீரென்று ஒரு பொருள் வாங்க முடியாது. பொதுவாக உணவுத்துறையில் சார் மாவட்ட வளங்கள் அலுவலர்கிட்ட ஒவ்வொரு மாதம் டிஸ்ட்ரிக் அலுவலர்கிட்ட எங்களுடைய இன்டென்ட் என்னென்ன தேவை, இந்த அந்த கடைக்கு என்னென்ன தேவை என்பதை எழுதி கொடுத்து அதன் அடிப்படையில் மாநகர பகுதியை பொறுத்தளவுக்கு 10 கிலோ கோதுமை இலவசமாக, 10 கிலோ கோதுமை அவர் கொடுக்குற அரிசி இலவசமாக கொடுக்கப்படுகிறது. கிராமப்புறத்தை பொறுத்தளவுக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை மற்ற அளவான அரிசி கொடுக்கப்படுகிறது. அதனால் இது வந்து ஒரு சில இடங்களில் கிடைக்கலன்னா திடீர்னு கேட்டால் கிடைக்காது. உணவுப் பொருள் வழங்க அதிகாரிகிட்ட வாங்கி கேட்டு எழுதி வாங்கி தான் அடுத்த மாதம் கொடுக்கப்படும்.
பற்றாக்குறை என்பது இல்ல, போதுமான அளவுக்கு இருக்கு. நுகர்வு இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே 21ஆம் தேதியிலிருந்து நுகர்வு நடந்து கொண்டு இருக்கிறது. முதல் கட்டத்தில் 5ஆம் தேதி வரைக்கும் முதற்கட்டமாக 80%, 70% முதற்கட்டமாக நம்ம இன்டென்ட் ஏதாவது தெரியும். பரிசோதனை செய்தால் மட்டும் போதும் இந்த அரசு நினைக்குது. ஆனால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு என்ன பண்ணுது உலக அவர் புதுசு புதுசா நம்ம மாண்பு எதிர்கட்சி புதுசு புதுசா கருத்துக்களை வழங்குவார். அது என்னன்னா, உலக சுகாதார மையம் என்ன வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோ, இந்திய மருத்துவ குழு கூடி என்ன வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோ, அதே மாநில சுகாதாரத்துறையை மாநிலத்தின் தமிழகத்தினுடைய நல்வாழ்வுத்துறையை இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு முடுக்கி விட்டுருக்கிறார். அதுக்கு குழு அமைத்திருக்கிறார். அந்த குழு தான் எப்படி கொரோனாவை தடுக்கிறது, எந்த வகையில் அந்த பரிசோதனை எந்த அளவுக்கு இருக்கணும் என்பதை இன்னைக்கு அவங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டுருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா, இந்த இது கூட இன்னைக்கு நாட்டிலேயே அதிகமாக பரிசோதனை செய்யப்படுகிற மாநிலம் தமிழகத்தில் தான் இந்த கொரோனாவுக்கான பரிசோதனை நம்ம தான் செய்கிறோம், அதிகமாக செய்கிறோம்.